திருச்சி மாவட்டம் தொட்டியத்தில் நடைபெற்ற என்டிஏ கூட்டணி கட்சியினர் செயல் வீரர்கள் கூட்டத்தில் பெரம்பலூர் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் ஐஜேகே நிறுவனர் டாக்டர் பாரிவேந்தரின் வெற்றிக்காக களப்பணியாற்றப் போவதாக நிர்வாகிகள் தெரிவித்தனர். நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் ஐஜேகே நிறுவனர் டாக்டர் பாரிவேந்தர் பெரம்பலூர் தொகுதியில் போட்டியிடுகிறார். இந்த நிலையில் திருச்சி மாவட்டம் தொட்டியம் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பெரம்பலூர் தொகுதி வேட்பாளர் டாக்டர் பாரிவேந்தர், அமமுக தலைமை நிலைய செயலாளர் தொட்டியம் எம் ராஜசேகர், பாஜக மாவட்ட தலைவர் அஞ்சா நெஞ்சன், தமாக மாவட்ட தலைவர் கே வி ஜி ரவீந்தரன், பாமக மாவட்ட செயலாளர் கருணாநிதி, தமிழக மக்கள் முன்னேற்ற கழக மாவட்ட பொறுப்பாளர் ஜே பி சண்முகம், ஓபிஎஸ் அணியின் மாவட்ட பொறுப்பாளர் முன்னாள் எம்எல்ஏ ரத்தினவேல், புரட்சி முத்தரையர் இளைஞர் பேரவை சூரிய பாலா உள்ளிட்ட என்டிஏ கூட்டணி கட்சி பொறுப்பாளர்கள் டாக்டர் பாரிவேந்தருக்கு ஆதரவு தெரிவித்து பேசினர். முன்னதாக செயல் வீரர்கள் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக வருகை தந்த டாக்டர் பாரிவேந்தருக்கு மேலதாளம் முழங்க பட்டாசு வெடித்து உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஐஜேகே அமைப்புச் செயலாளர் எஸ் எஸ் வெங்கடேசன், மாநில இளைஞரணி செயலாளர் ஏ கே டி வரதராஜன், மாநில மகளிரணி செயலாளர் அமுதா உள்ளிட்ட ஐஜேகே மற்றும் என்டிஏ கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். என்டிஏ கூட்டணி கட்சியினரின் செயல் வீரர்கள் கூட்டத்தில் உரையாற்றிய பெரம்பலூர் தொகுதி மக்களவை வேட்பாளர் டாக்டர் பாரிவேந்தர், நாட்டு மக்கள் வறுமையில் இருக்கக்கூடாது என சிந்தித்து செயல்படுபவர் பிரதமர் நரேந்திர மோடி என புகழாரம் சூட்டினார். மேலும் பெரம்பலூர் தொகுதியில் கடந்த 5 ஆண்டுகளில் மக்களுக்காக தான் செய்த எண்ணற்ற நலத்திட்டங்களை புத்தகமாக வழங்கியிருப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார். தமிழகத்தில் ஸ்டாலின் குடும்பம் போல திருச்சியிலும் ஒரே குடும்பம் ஆட்சி செய்கிறது என விமர்சித்த டாக்டர் பாரிவேந்தர், எப்பொழுது ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் பதவிக்கு வருகிறார்களோ அன்றே ஜனநாயகம் அழிந்துவிடும் எனவும் நாமெல்லாம் அடிமைகளாகி விடுவோம் எனவும் சாடினார். மோடியின் கரத்தை வலுப்படுத்த வேண்டுமென்றால் தம்மை போன்ற நல்ல எம்பிக்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். தன்னை வெற்றி பெற செய்தால் சென்ற முறை மாணவர்களுக்கு இலவச உயர்கல்வி வழங்கியது போல இந்த முறையும் தொடரும் என குறிப்பிட்டார். 6 சட்டமன்ற தொகுதியிலும் ஒவ்வொரு 3 மாதத்திற்கு ஒரு முறை மருத்துவ முகாம்கள் நடத்தப்படும் எனவும், இப்பகுதியில் வாழைப்பழ ஆராய்ச்சி மையம் அமைக்கப்படும் எனவும் டாக்டர் பாரிவேந்தர் உறுதியளித்தார். என் தாய் என்னை வளர்ப்பதற்கு என்னெல்லாம் கஷ்டப்பட்டாரோ, வறுமையில் இருந்தோமோ, நான் வறுமையில் இருந்தேன், ஆனால் என் நாட்டு மக்கள் வறுமையில் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இரவு பகலாக சிந்தித்து இன்றைக்கு நமக்கெல்லாம் உழைத்து கொண்டிருக்கிறார். இவரை போன்ற ஒரு பிரதமரை இதுவரை வந்ததும் இல்லை. அது மட்டுமல்ல, அவர் பிரதமராக இருப்பதால் இந்தியா பெருமைப்படுகிறது, ஒவ்வொரு இந்தியனும் பெருமைப்படுகிறான், தமிழ்நாட்டிற்கு நாமெல்லாம் கூட பெருமையாக இருக்கிறோம். காரணம், நாளை வெளிநாட்டுக்காரர்களை பார்க்கிற பொழுது எங்கள் பிரதமர் உங்கள் பிரதமரை விட உயர்ந்தவர். இன்றைக்கு உலக நாடுகளிலே பிரதமர்கள் எல்லாம் என்ன நினைக்கிறார்கள், இந்தியாவுடைய பிரதமர் மோடி அவர்தான் எங்களுடைய பாஸ் என்று சொல்லுகிற அளவுக்கு பெருமையில் இருக்கிறார். அதையெல்லாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அவருடைய கரத்தை வலுப்படுத்த வேண்டுமானால் நல்ல எம்பிக்கள் அவருக்கு எங்கள் டெல்லிக்கு நீங்கள் அனுப்பணும். இங்கே வாழைப்பழ ஆராய்ச்சி மையம், இங்கே நிறைய வாழை இருக்குது, அதுக்கு ஒரு ஆராய்ச்சி மையம் ஒன்று அமைத்தால் இருக்கிற அந்த வாழை மரத்திலிருந்து இன்னும் எப்படி அதிக உற்பத்தியை பெருக்குவது, உற்பத்தி செய்யப்பட்ட அந்த பழங்களையெல்லாம் காய்களையெல்லாம் எப்படி மதிப்பு கூட்டு ஒரு பொருளாக மாற்றுவது என்பதையெல்லாம் ஆராய்வதற்காக ஒரு ஆராய்ச்சி மையம், வாழைப்பழ ஆராய்ச்சி மையம் செய்யப்படும் என்று சொல்லிக் கொள்கிறேன்.